இப்போ ருசிக்கிற நேரம் வந்துருச்சிங்க, சமைச்சாச்சு வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ருசிக்கிற நேரம். ஸோ டேஸ்ட் இது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. ஸோ சிக்கன் பிரியாணி வித் சலாடு அண்ட் சிக்கன் 65. ஓகே, இந்த சிக்கன் பிரியாணிக்கும் இப்போ நாங்கள் செஞ்சுருக்க சிக்கன் 65 இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டுக்கும் செம காம்பினேஷனுங்க, சான்ஸே கிடையாது. இதில் போடுற கறி நமக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குதோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும் சரிங்களா. ஸோ பருப்பு பருப்பு ரசம் அண்டு சாப்பாடு. ஏன்னா இது எதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, இப்போ சாப்பிட்ற இதில் ஃபுட்டு எனர்ஜி நியூட்ரிஷன் வேல்யூ ஃபுல்லாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணும். அதே ஒயிட் ரைஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு கார்போஹைட்ரேட் இருக்குது. ஸோ உங்களுக்கு சூப்பரான எனர்ஜி தரும். அதுக்காக வேண்டி கண்டிப்பாக வந்து ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டே ஆகணும். ஸோ இது கூட நாங்கள் அப்பளமும் சேர்த்துக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் காம்பினேஷனாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஸோ இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம், சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து எப்படின்னு சொல்ல போகிறேன். ஓகே.